நாட்டில் 5 கோடி கரும்பு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் குவிண்டாலுக்கு 290 ரூபாய் மானியம் வழங்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. இந்தியா வர விரும்பும் ஆப்கன் குடிமக்களுக்கு இ விசா கட்டாயம். மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. நடப்பாண்டில் 11,500 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க அரசு இலக்கு. சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் புழக்கத்தில் உள்ள 5 குறியீடு கொண்ட குடும்ப அட்டைகள் ஆய்வு செய்யப்படும். சட்டப்பேரவையில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம்